ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ், திஸ் இஸ் சரா ஃப்ரம் சரா டாரோ. ஸோ இன்றைக்கி நம்ம டாரோ ப்ரடிக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா லிப்ரா துலாம். ஸோ இந்த துலாம் ராசிக்கான அந்த வளர்ப்பிறை எனர்ஜி எப்படி இருக்கும், ஸோ நீங்கள் எந்த மாதிரி விஷயம்லாம் செய்வீங்க அண்ட் உங்களோட நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த நியூமூன் எனர்ஜி ஆஃப் லிப்ரா? வாட் இஸ் த நியூமூன் எனர்ஜி ஆஃப் லிப்ரா? வாட் இஸ் த நியூமூன் எனர்ஜி ஆஃப் லிப்ரா? What is the new moon energy of Libra? What is the new moon energy of Libra? ஸோ லிப்ரா துலாம் உங்களோட இந்த வளர்ப்பிறை எனர்ஜி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதில் எனர்ஜியாக இருக்கும், ஒரு பேஷனேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு எதை பற்றியும் வந்து மைண்டில் போட்டுக்காமல், ஸோ அந்த பேஷன் வந்து நான் அதை அச்சீவ் பண்ணியே தீரணும், அதை நான் பண்ணியே தீரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப அதுக்காக வந்து நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த வளர்ப்பிறையில். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு உங்களோட எண்ணங்கள், நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆர் அதில் வந்து நிறைய தடைகள் வரலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வேற ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு அதில் கிடைக்கல. நீங்கள் ஒரு ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பீங்க, அதில் ரொம்ப பேஷனேட்டடாக ரொம்ப ஒரு ரெஸ்டே இல்லாமல் ஒரு ரொம்ப அதை எனர்ஜியாக தீவிரமாக அதை இறங்கி செஞ்சிட்ருப்பீங்க. பட் பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கல. ஸோ அது ஒரு நிறைய டிலேஸ் இருக்குது கம்ப்ளீஷன் கிடைக்கிறதுக்கு, அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வர ஒரு டிலேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகும்போது மற்ற இன்னும் வந்து அதோட ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து அதோட தடைகள் அதிகமாக தான் இருக்கும், அதோட டிலேஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களோட எண்ணங்கள்லேயும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களோட எமோஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் உங்களோட ஆசைகளும் இருக்கட்டும், உங்களோட பேஷன் கோலாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் வந்து ரொம்ப வந்து அதை மெனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை நிறையா வந்து அதை வளர்த்துப்பீங்க அதோடய ஆசைகளை. ஸோ அதை கரெக்டாக கொண்டு போகணும், நம்ம கரெக்டான ஒரு கிவன்டே கொடுக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும் அதில், ஒரு நம்மளோட இன்டென்ஷன் வந்து அதில் ப்யூராக இருக்கணும். ஸோ நம்ம சரியான ஒரு அன்பாக இருக்கட்டும், ஒரு பேஷன் நோக்கின ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம அதை நிறைவாக கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட ஆசைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கு பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நியூ இந்த வளர்ப்பிறையில். ஸோ அது ஏன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை பை த பார்ட்ஸ் ஃபார் லிப்ரா. ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை பிரின்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை த பிரின்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ். So let's clarify the Prince of Wands. Let's clarify the Prince of Wands. Let's clarify the Prince of Wands. So let's clarify the Ace of Swords reverse. Let's clarify the Ace of Swords reverse. So let's clarify the Ace of Swords reverse. So let's clarify the Wild Card reverse. Let's clarify the wild card reverse. Let's clarify the wild card reverse. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிப்ரா, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜியாக தான் இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை நோக்கி வரேன்னா என்ன, நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வரேன், ஸோ வந்து இதை வந்து நான் சரி செய்ய போகிறேன். அண்ட்
அப்படி இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை நோக்கி வந்து கண்டிப்பாக இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அவங்க வந்து உங்களை நோக்கி சீக்கிரம் வந்து இந்த வளர்ப்பிறையில் வந்து உங்களை பார்க்கறதுக்காக இல்லை உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உங்களை நோக்கி வருவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பீட் அண்ட் பவராக வந்து இருக்கும். ஸோ உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில செயல்கள் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நிறைய வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்க்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து செய்ய போகிறீங்க. நீங்களாக இருக்கலாம், அவர் வந்து அவங்களும் உங்களை நோக்கி வர்றதா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஸோ ஒரு மேட் ஃபார் ஈச் அதர், உங்களோட ஹையர் செல்ஃபே வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஸோ பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்காக இறங்கி எஃபோர்ட் போட மாட்டீங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்காக இறங்கி ஒர்க் அவுட் பண்ணாமல் கூட இருப்பீங்க இந்த வளர்ப்பிறையில். ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களோட திங்கிங்கும் இருக்கும். அண்ட் பிகாஸ் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களை நோக்கி கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை நோக்கி ஒரு பியூர் இன்டென்ஷனோட வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு மென் ஒரு ஃபீமேல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க தான் வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அதை வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணி வராங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் உங்களோட எனர்ஜி. உங்களை நோக்கி அவங்களோ ஆர் அவங்களை நோக்கி நீங்களோ வந்து நீங்கள் போவீங்க. ஸோ ரெண்டு பேரும் உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு எஃபர்ட்டை தான் நீங்கள் போடுறீங்க. கண்டிப்பாக இது ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான், ஒரு சரியான கிவ் அண்ட் டேக் கொடுக்குற, ஒரு பேலன்ஸ் கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் தான், ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் கொடுக்க வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் வந்து இந்த நியூ மூனில் வந்து உங்களுக்கு இந்த வளர்ப்பிறையில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக உங்கள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ உங்களோட ஏஞ்சல் அட்வைஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம். வாட் இஸ் த ஏஞ்சல் ஸ்பிரிட் அட்வைசஸ் ஃபார் லிப்ரா, வாட் இஸ் த ஏஞ்சல் ஸ்பிரிட் அட்வைசஸ் ஃபார் லிப்ரா. ஸோ உங்களோட ஏஞ்சல் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட எண்ணங்களை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை வந்து திங்க் பண்ணுங்கள், அண்ட் நடக்கிற விஷயத்துக்கு தேங்க் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கும். ஆர் வந்து அப்புறம் உங்களுக்கு நடக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஒரு ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் உடச்சிரிஞ்சுட்டு வரணும். ஸோ உங்களோட பேஷனை நோக்கி ஒரு ஃபயர் இக்னிஷன் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு நிறைய பவர் கொடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் அதிலருந்து வந்து வெளியே வரணும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு மனசு கஷ்டமான ஒரு விஷயம், மனசு வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஃபர்தராக அதுலேருந்து வெளியே வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ஸோ இதை வந்து சரி செய்ய என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக அதுலேருந்து வெளியே வந்து வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ அப்படி இங்கே இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவங்களுக்குண்டான ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது சென்டர் ஆஃப் தி ஏர்த்தை வந்து நீங்கள் உணருவீங்க. ஸோ உங்களோட யூனிவர்ஸே உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸே வந்து உங்களை அந்த சக்ஸஸ்க்கு நோக்கி உங்களை வந்து கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான். நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அண்ட் உங்களை சுற்றி என்ன சூழ்ச்சி நடந்தாலும் அதிலேருந்து உடச்சரிஞ்சிக்கிட்டு உங்களோட பேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவர் சக்ஸஸ் பண்ணும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் அதுக்குண்டான வேலைகளை வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் உங்களோட அட்வைஸாக சொல்ல வர்றாங்க. அண்ட்
ஸோ லீப்ரா துலாம், உங்களோட ரீடிங் இன்னைக்கு பார்த்தாச்சு. இது உங்கள் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.